நமஸ்தே கல்கி சரணம். இன்றைய அற்புதங்களை பார்க்கும் முன் ஸ்ரீ பகவான் நமக்கருளிய இன்றைய போதனையை கேட்போம். உண்மையான சுதந்திரம் உள்ளுக்குள்ளே உள்ளது. முதலாவது அற்புதத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் கோவை கிழக்கு பகுதியைச் சேர்ந்த கௌசல்யா. நான் ஒரு பூக்கடையில் வேலை செய்கிறேன். எனது வேலை மாலை கட்டுவதாகும். நான் அதிக நேரம் நின்று கொண்டே வேலையை செய்ய வேண்டியிருப்பதால் அது கடினமாக இருந்தது. எனக்கு தாங்க முடியாத கால்வலி இருந்தது. அதனால் என்னால் வேலையை தொடர முடியவில்லை. எனது வருமானமில்லாமல் எனது குழந்தைகளின் பள்ளி கட்டணம் செலுத்த முடியாது. முற்றிலும் விரக்தியில் ஆலய தரிசனத்தின் போது கல்கியின் ஆசீர்வாதத்தை நாடினேன். 11 நாட்கள் பிரார்த்தனைக்கு பிறகு என் கால்வலி படிப்படியாக குறைந்தது. என் அன்பார்ந்த கல்கிக்கு மிக்க நன்றி. உங்கள் அன்பான அருள் நான் மீண்டும் வேலையில் சேர உதவியது. 2வது அற்புதத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் கோவை மேற்கு பகுதியைச் சேர்ந்த சத்யா. 2 ஆண்டுகளாக குடும்பத்திற்கான கனடா ஸ்பான்சர்ஷிப் விசாவிற்காக நாங்கள் முயன்று கொண்டிருந்தோம். வழக்கமாக 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களில் 10,000 விண்ணப்பங்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படும். கல்கியின் ஆழ்ந்த கிருபையால் அழைப்பை பெற்ற அதிர்ஷ்டசாலிகள் சிலரில் நாங்களும் இருக்கிறோம். எங்களுடன் எப்போதும் இருப்பதற்கும் எங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கும் எங்கள் மீது ஆசீர்வாதங்களை பொழிவதற்கும் அன்பான கல்கிக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். நன்றிகள். நமஸ்தே.